சந்தர்ப்பங்களை வாய்ப்பாக மாற்றும் கலையில் நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம், சிலர் நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், ஆனால் அதே அளவு முக்கியத்துவத்தை பணிவிற்கு கொடுக்க மாட்டார்கள். நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது அங்கே நான் என்ற உணர்வு மேலோங்க அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த நான் என்ற உணர்வு என்னுடைய அமைதியான வாழ்க்கைக்கு தடையாக அமைந்துவிடும். அத்துடன் மற்றவர்களை பார்க்கின்ற போதும் அவர்களுடைய குறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய பலவீனத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே செல்லுவேன். அதாவது என்னுடைய மனோபாவம் சிறப்பியல்புகளை பார்ப்பதிலிருந்து விலக்கப்பட்டுவிடும். குறைகளை பார்த்து பார்த்து என்னுடைய சுபாவமுமே அந்த குறைகளின் வடிவமாக மாறுவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகிவிடும். அதே நேரம் நேர்மையாக இருக்கின்ற நேரம் நான் பணிவிற்கும் முக்கியத்துவம் கொடுத்தேனாக இருந்தால் மற்றவர்களுடைய சிறப்பியல்பு என்னுடைய கண்ணுக்கு தெரியும். மற்றவர்களை மன்னிப்பதும் எனக்கு சுலபமாக இருக்கும். சிறப்பியல்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது என்னுடைய சுபாவமும் சாத்வீகமாக மாறும். அத்துடன் மற்றவர்களுக்கு அந்த அவர்களுடைய சிறப்பியல்புக்கு என்னால் தலைவணங்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே என்னுடைய நிலை சீராக வேண்டுமாக இருந்தால் நேர்மையுடன் பணிவும் அவசியமாகும். பணிவு எனக்குள் வருகின்ற போது என்னுடைய வாழ்க்கை சுவிட்சமாக மாறும். அதாவது அந்த நேர்மையின் நிமித்தம் பெறுகின்ற பெறுபவர்களை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் அனுபவம் செய்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை செழிப்பானதாக ஆக்கி கொண்டிருப்பேன். ஆனால் நேர்மைக்கு மட்டும் நான் முக்கியத்துவம் கொடுத்து பணிவை மறக்கின்ற போது என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறுவதற்கு பதிலாக வறண்டதாக மாறிவிடும். செழிப்பான வாழ்க்கையோ வறண்ட வாழ்க்கையோ அனைத்தும் என்னுடைய கைகளில் தான் தங்கியுள்ளது. நன்றி.